ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ குட் மார்னிங், மார்னிங் வியூ தான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா மேலே பால்கனியில் நின்று பார்க்கும்போது இப்படி தான் சூப்பர் வியூ. எனக்கு இந்த ஏரியா நல்லா பிடிச்சிருக்கு, எங்கள் அம்மாவோட வீடு அதை விட பிடிச்சிருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வியூ இருக்குது. ஸோ கிறிஸ்மஸ் முடிஞ்சு அடுத்த நாள் அம்மா வீட்டில் நின்றுட்டு தான் போனேன், கொஞ்ச நேரம் நின்றுட்டு தான் போனேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்கள் அப்பா பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப பெருமையாக இருக்கும். அவர் ஒரு சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது வேலை பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து தான் நான் படிச்சிருக்கேன். ஸோ சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது சம்பாதிக்கணும்னு. ஸோ அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அந்த மாதிரி, வாழை, தெங்கு அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதிலே தான் பண்ணிகிட்ருப்பாங்க. சூரியன் பாருங்கள், ரொம்ப அழகாக மார்னிங் இந்த மாதிரி தான் இருந்து அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என் பையன் பார்த்திங்கன்னா காலையில் எழும்பிட்டு நேராக வந்தாச்சு, வந்து பார்த்துட்ருக்கான். ரொம்ப சூப்பராக இருக்கும் அது, ஃபுல்லாக வீடு. இங்கே புது புதுசு புதுசாக நிறைய வீடு வருது. ஸோ உங்களுக்கு அந்த வீடு பால் காய்ச்சி இது நான் போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஹோம் டூர் வேணும்னா நீங்கள் கேளுங்கள், நீங்கள் கேட்டிங்கன்னா நான் போடுறேன் வீடியோ. ஸோ இந்த ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா மரிச்சி நின்றுட்டுருக்காங்க கிழங்கு. ஸோ வெள்ளரி, வெண்டைக்காய், தக்காளி அந்த மாதிரி நிறையா, மாவு, பேரைக்காய், கரும்பு, அது இது இதுன்னு சொல்லிவிட்டு அப்பாவுக்கு என்னெல்லாம் முடியுமோ பேரைக்காய் அதெல்லாம் வாங்கி நட்டுருக்காங்க. எல்லாம் அவர் தான், அவரும் அம்மாவும் தான் அதை பார்க்குறது. ஸோ கிச்சன் இந்த மாதிரி தான். ஸோ சூப்பராக இருக்கும் கிச்சன். எனக்கு எப்போவுமே கேஸுக்கு கிட்ட விண்டோஸ் இருந்ததுன்னா நல்லது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நமக்கு ஒர்க் பண்ணும்போது நல்ல வெளிச்சமும் இருக்கும், காத்தோட்டமாக நல்லாயிருக்கும். காலையில் புரோட்டா தான், புரோட்டா வாங்கினது இருந்து. ஸோ சிக்கன் கறி பண்ணலான்னு சொல்லிட்டு சிக்கன் கறிக்கு வேண்டி நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பிள்ளைங்க கூட என்னென்னு சரி அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பீச்சுக்கு அம்மா கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பீச்சுக்கு தான், லெமூர் பீச்சு நம்ம கன்னியாகுமரியில் இப்போ புதுசாக அறிமுகமான பீச் தான், நான் இப்போ தான் புதுசாக தான் கேள்விப்படுறேன். ஸோ இவ்வளோ கிட்டே இருந்துட்டு போகாமல் இருந்துட்டோமேனு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் அம்மா பிள்ளைங்களுக்கு வேண்டி, மெயினாக எனக்கு வேண்டி கூட்டிகிட்டு போனாங்க. என் அம்மா எனக்கு வேண்டி, நான் வந்து என் பசங்களுக்கு வேண்டி. ஸோ அந்த மாதிரி கூட்டிகிட்டு அம்மாவும் நானும் பைக்கில் போயிருந்தோம். பார்த்து நேரமெல்லாம் ஆளே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல கூட்டம். அம்மா இதுக்கு முன்னாடி வரும்போது இதை விட கூட்டமாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக கூட்டம் இருக்க தான் செஞ்சுருந்து. ஸோ எல்லோரும் பால் வச்சு விளையாடி எல்லோருமா விளையாடிட்டு இருந்தாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக அமைதியாக இருந்து, நல்ல அலை ஒன்றும் ரொம்ப இல்லை, மணலெல்லாம் சூப்பராக கிடந்து நீட்டாக இருந்து. போலீஸ் அங்கே இருக்குது, என்ன குளிக்க விட மாட்டாங்க. நம்ம தண்ணியில் இறங்கிட்டோன்னா அங்கே உடனே கூப்பிட்ருவாங்க. சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ், உடம்பு சரியில்லை அதனால தான், சாரி. கோல்டாக இருக்குது அதனால தான் ரொம்ப தொண்டை கிச்சு கிச்சுன்னே இருக்குது. சவுண்டு வித்தியாசமாக இருக்கும், உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் சரியாயிரும். இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டேன், இருந்தாலும் பயந்தான். இப்போ ஜலதோஷம் வந்தாலே பயந்தான். இப்போ நானும் அம்மாவும் என் ரெண்டு பசங்களும் அப்படியே சுற்றி காட்டுறோம். ஸோ என் பையன் அங்கேயும் இங்கேயும் இப்போ பார்த்துட்டே இருக்கான், கடலுக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தான், வந்ததும் அமைதியாக இருந்தான். அதுக்கப்புறம் விளையாடலாம், பூந்து விளையாடினான், மணலில் நல்லா விளையாடினான். ஸோ நானும் அம்மாவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே வெயிட்டு தான், சப்பு சப்புன்னு. ரெண்டு பேரும் டயட் பண்ணணும், வெயிட் குறைக்கணும்னு நினச்சிட்டே இருக்கோம், ஆனால் இதுவரைக்கும் ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. ஸோ டெலிவரிக்கு சேஷம் நல்ல வெயிட்டு.
போட்டாச்சு. ஸோ எல்லாருமே இப்போ டெலிவரி பண்ணுறவங்கள டெலிவரி இனி பண்ண டெலிவரி ஆக போகிறவங்களும் சரி ஆனவங்களும் சரி, ஸோ மெயின்டைன் பண்ணுங்கள். நம்மளோட ஹெல்த்து நமக்கு முக்கியம். ஸோ அதெல்லாம் அப்புறமா அந்த ஸ்டோரியெல்லாம் அப்புறம் உங்களுக்கு நான் வேணும்னா நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஸோ பசங்களை பார்த்தீங்கன்னா என் மிகுளுக்கு கடலில் இறங்கணும்னு ஆசை. அவன் பைய போனான்னா விடவே இல்லை. லாஸ்ட்டில் அவன் ஆசை இருக்கு மணல் வச்சு விளையாடின பிறகு சரி கையும் காலும் கழுவலான்னு சொல்லிவிட்டு நைஸாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன். பெரிய ஒரு அலை வந்துச்சு. ஸோ பயந்து ஓடி வந்துட்டேன். நான் ரெண்டு பிள்ளைங்களையும் கையை வச்சுட்டு இழுத்துட்டு போயிடும். பார்க்க தான் நான் ரொம்ப புசு புசுன்னு இருப்பேன். ஹெல்த்தே கிடையாது, ஜீரோ தான். ஸோ அதனால் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு உடனே இருட்டுறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம். ஈவினிங் தான் வந்தோம், லேட் ஈவினிங் தான் வந்தோம். ஒரு 5 மணி போல் தான் வந்தோம். ஸோ கொஞ்சம் ஒரு 1 ஹவர் இருந்துட்டு 6 மணி ஆனதும் கிளம்பிட்டோம். இருட்டுறதுக்கு முன்னாடி போயிடணும்னு என் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நானும் அம்மாவும் கதை பேசிகிட்டே இருந்தோம். இதுக்கிடையில் நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். ஸோ செப்பலெல்லாம் வச்சு விளையாடினாங்க. லாஸ்ட்டில் அந்த ஜேசிபியெல்லாம் எடுத்துகிட்டு வர நின்னாங்க மண் அரிக்க விளையாடலான்னு. நான் தான் விடல அப்புறம், வேண்டான்னு கொஞ்சம் நேரம் தான் இருக்க போகிறோன்னு. அது டிவி யூனிட், இது டைனிங் ஏரியா. பார்த்தீங்கலாம் சூப்பராக இருக்குல்ல. இதுதான் என் தங்க பாட்டி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டியை. என்னோடய அம்மாவோட அம்மா எனக்கு ஒரே ஒரு பாட்டி தான். இன்னொரு பாட்டியை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ வந்ததும் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு அப்படியே போச்சு. ஸோ ஒரு சின்ன ஒரு இது தான் அம்மா வீட்டில். நான் இது வரைக்கும் காட்டலைல்ல, இதெல்லாம் அவுட்டர் ஏரியா. ஸோ டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் கேளுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.